திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் விழா நடந்தது. அதிகார நந்தி புஷ்ப வாகனத்தில் சந்திரசேகர சுவாமி உலா நடந்தது. 4 மாட வீதிகளில் சங்கநாதம் முழங்கு சுவாமி சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நந்தீஸ்வரா என்ற காளை மாடு ஊர்வலத்தை வரவேற்கும் விதமாக ஒலி எழுப்பியது. பூவுலக சிவலோகம் என்று போற்றப்படுகின்ற திருவொற்றியூரிலே மாசிப்பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஒரு அதிசயம் நடந்து கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் காலையில ஒரு முரட்டு காலை ஒன்று இறைவனுடைய வீதி வளத்தில் வந்து பக்தி செய்கின்ற ஒரு அதிசயத்தை தினந்தோறும் பார்க்க முடிகிறது. இது திருவொற்றியூர் மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிசயத்தை உண்டாக்கி இருக்கிறது. பொதுவாக காளை மாடு என்பது சிவனுடைய வாகனம். எனவே சிவனுக்கு காளை வாகனம் என்பதனால காளை மாட்டின் நந்தியைத்தான் பிரதோஷ காலத்தில் பூஜை செய்கிறார்கள். எனவே திருவொற்றியூருக்கு நந்தி ரொம்ப விசேஷம். எனவே இங்கே முரட்டு காளையாக இருக்கக்கூடிய இந்த காளை, சாதாரண நாளில் மக்களை மிரட்டுகின்ற அந்த காளை, அந்த சுவாமி வீதி வளம் வருகின்ற பொழுது வடக்கு மாட வீதி வந்தவுடனே அந்த வாத்தியங்கள் ஒழிக்கின்ற பொழுது அந்த பக்தி அதிகமாகி அமைதியாகி அந்த சிவபெருமானை கும்பிடுகின்ற ஒரு அற்புத காட்சியை தினந்தோறும் காண முடிகிறது. அதிகாலை 5 மணிக்கு தியாகராஜ பெருமான் வடக்கு மாட வீதியில வருகின்ற பொழுது அந்த சத்தத்தை கேட்டு அந்த முரட்டு காலை பக்தியோடு வந்து அமைதியாக 2-3 முறை சிலிர்த்து அப்படியே வணங்கிவிட்டு போகின்ற ஒரு அருமையான காட்சியை தினந்தோறும் திருவொற்றியூர்ல காண முடிகிறது. காலை 10 மணிக்கு சந்திரசேகரர் புறப்பட்டு வருவார். அப்பொழுது கூட இந்த முரட்டு காலை அருகிலே வந்து அந்த சிவனை வணங்கி விட்டு செல்கின்ற ஒரு அற்புதத்தை காணுகிறோம். திருவொற்றியூருடைய வரலாற்றிலே இன்னொரு சிறப்பு என்ன என்றால், நந்தி என்று சொல்லுகின்ற அந்த காலை, அந்த சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த காலை, அந்த தரிசனம் செய்வதற்காக பிரதோஷ காலத்திலே லவன் வந்ததாக இங்க ராமாயணத்தில இருக்கக்கூடிய ராமனுடைய மகன் லவன் வந்து இங்க பிரதோஷ காலத்துல நந்தி வழிபாடு செய்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. நந்தீஸ்வரர் கோயிலே இங்க இருக்கிறது. அதாவது நந்தீஸ்வரர் கோயில் இங்க இருக்கிறது என்ன சிறப்பு என்றால், மனித உருவிலே இருக்கிறது. ஆனால் இங்க நந்தி என்று சொல்லுகின்ற முரட்டு காலையே சிவபக்தியோடு வந்து காலையிலே அமைதியாக மனிதர்களைப் போல அந்த சிவனை கும்பிடுகின்ற ஒரு அதிசயத்தை திருவொற்றியூர்ல காண்கிறோம். இது ஒரு 4 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் இந்த காலை வந்து வணங்குகின்ற ஒரு காட்சியை திருவொற்றியூரிலே கண்டு மகிழ முடிகிறது. எனவே இந்த இடத்திற்கு முன்பு இருந்த பெயர் நந்தி ஆசிரமம் என்று பெயர். எனவே நந்தி என்றால் காலை. திரு அருட்பாவிலே ராமலிங்க வள்ளலார் இந்த நந்தி ஆசிரமத்தையும் நந்தி ஓடையும் கோடையிலே இளைப்பாறிக் கொள்ள வகை கிடைத்த குளிர் தருவே என்று அழகாக பாடியிருக்கிறார். எனவே அந்த நந்தி என்று சொல்கின்ற அந்த காலை இன்றும் அந்த முரட்டு காலையாக இருக்கக்கூடிய அந்த காலை தன்னுடைய குணத்தை எல்லாம் விட்டுவிட்டு சிவபக்தி செய்வதை, சிவனை வந்து வழிபடுவதை இந்த ஊர் மக்கள் எல்லாம் அதிசயமாக வந்து பார்த்து அந்த காலையே சிவபெருமானாக வணங்கி செல்கின்ற ஒரு காட்சியை இப்பொழுதும் நாம் காணலாம். இன்னும் ஒரு 5 நாட்கள் அந்த ஊர் திருவிழா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த காட்சியை நாம் வந்து தரிசிக்கலாம். இங்கே